வணக்கம், இது உங்கள் தமிழ் சித்தர்கள் யூடியூப் சேனல். நம்ம இந்த சபரிமலை சீரீஸில் போன வீடியோவில் ஒரு சபரிமலை யாத்திரையை பார்த்தோம். இந்த வீடியோவில் மாளிகைப்புறத்து அம்மன் அல்லது மஞ்ச மாதாவை பற்றி பார்க்க போகிறோம். மஞ்ச மாதா யார், அவங்களுக்கும் ஐயப்பனுக்கும் என்ன சம்பந்தம், இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா இந்த வீடியோவில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு மூணு கதைகளை பற்றி நான் பேச போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது மாளிகைப்புறத்தம்மன் வரலாறு. மதுரை மீனாட்சி அம்மன் தான் மாளிகைப்புறத்தம்மனா? மீனாட்சி அம்மனுக்கும் பந்தள ராஜ குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? சீரப்பஞ்சீரா பணிக்கர்னா யார், அவர் மகள் பூங்கொடி யார், அவங்களுக்கும் ஐயப்பனுக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சபரிமலை சன்னிதானத்திலேருந்து ஒரு 300 மீட்டரில் மஞ்ச மாதா சன்னிதி இருக்குது. ஐயப்ப சுவாமிகள் எல்லாரும் ஐயப்பனை வழிபட்டுட்டு பின்னர் இங்கே வருவாங்க. அதுக்கு முன்னாடி சிறிய கடத்த சுவாமியை வழிபடுவாங்க. அதன் பின்னர் பக்கத்தில் மணி மண்டபம் இருக்கும். இந்த மணி மண்டபத்துக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, அது பேர் ஜீவசமாதி. ஆமாம், ஜீவசமாதின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஐயப்பனோட ஜீவசமாதியா? இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் ரொம்ப விரிவாக பார்ப்போம். மகர விளக்கு நேரத்தில் பந்தளத்துலேருந்து வர ஆபரண பெட்டிகள் எல்லாமே இந்த இடத்துல தான் வைக்கப்படுது. இங்கே தான் பூஜை செய்கிறாங்க. எப்போ பந்தள ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்தாலும் மன்னர் குடும்பம் இங்கே தான் தங்குறாங்க. இதுக்கு பின்னாடி அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் இருக்கு இல்லையா? அதனால அதுதான் இங்கே மணி மண்டபம் சொல்கிறாங்க. இங்கே வந்து அழகாக இந்த வெள்ளி தகட்டில் ஐயப்பனோட படம், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் இதெல்லாம் வந்து குறிக்கப்பட்டிருக்கும். அந்த மணி மண்டபத்துக்கு பக்கத்தில் வலது புறத்தில் பார்த்தீங்கன்னா காட்டு தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய யக்ஷிகள், நாக யக்ஷியோட ஒரு சன்னிதானம் இருக்கும். அதன் பிறகு நவகிரக சன்னிதானம் இருக்குது. இது எல்லாத்தையும் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மஞ்ச மாதா சன்னிதிக்கிட்ட போவாங்க. இப்போ முதல் கதையை பார்க்கணும். மகிஷி அப்படின்னு ஒரு அரக்கி, எருமை தலையோடு இருப்பாங்க. அவங்க வந்து பிரம்மாவை நோக்கி தவம் செஞ்சு பல சக்திகளை வரமா பெறுறாங்க. அந்த பெற்ற சக்திகளை தவறாக பயன்படுத்துறதுனால ஐயப்பன் அந்த காட்டுக்கு வரும்போது அவங்க இருவருக்கும் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்குது. அதில் ஐயப்பன் வந்து மகிஷியை வதம் செய்கிறாரு. மகிஷியை வதம் பண்ணவுடனே லீலாவதி அப்படின்னு ஒரு அழகான பெண்ணை அவங்க உருமாறுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு சாபத்தினால இப்படி ஆகிட்டேன், என்னோடய சாபம் உங்களால் தான் வந்து விமோச்சனை பெற்றது, அதனால் என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறாங்க. ஆனால் ஐயப்பனும் என்னால் முடியாது, ஏன்னா நான் இந்த ஜென்மத்தில் நித்திய பிரம்மச்சாரியாக இருக்க போகிறேன், அதனால் என்னால் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அவங்க ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. அப்போ ஐயப்பன் சொல்கிறாரு, எப்போ என்னை பார்க்க கன்னி சுவாமிகள் வரலையோ, அதாவது முதல் தடவை மாலை போட்டு வரவங்களை கன்னி சுவாமின்னு சொல்லுவாங்க, அவங்க வரலையோ அப்போ நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. அதனால் அங்கே சரங்குத்தின்னு ஒரு இடம் இருக்குது, நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். அங்கே எல்லா கன்னி சுவாமிகளும் சரம் ஒரு கையில் ஒரு அம்பு மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு மேலே அங்கே குத்துவாங்க. அது எதை குறிக்கிதுன்னா, இந்த வருஷம் எத்தனை கன்னி சுவாமிகள் வந்திருக்காங்கன்ற ஒரு கவுண்ட்டை குறிக்குது. ஒரு ஒரு வருஷமும், அதாவது இப்போ இந்த 2022 இல்லை இந்த 23 இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100,000 பேர் மேலே சபரிமலைக்கு வர்றதாகும். ஒரு வருஷத்துக்கு 2.5 கோடியிலேருந்து 3 கோடி பேர் இந்த சபரிமலை யாத்திரை செய்கிறதா அங்கே தேவசம் போர்டில் ஒரு நம்பர் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த மஞ்ச மாதா சன்னிதானத்தை சுற்றி தேங்காவை வந்து உருட்டுவாங்க. இப்போ நம்ம இருமுடியில் வந்து 2 தேங்காய் எடுத்துகிட்டு போவோம். ஒன்று வந்து கீழே பம்பால் கணபதிக்கு உடைப்பாங்க, இன்னொரு தேங்காய் வந்து மேலே இங்கே மஞ்ச மாதா கிட்டே எடுத்துகிட்டு போய் இங்கே வந்து கீழே உருட்டுவாங்க. உருட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கே மஞ்ச மாதா சன்னிதியில் வந்து அந்த தேங்காவை சேர்த்துருவாங்க. இப்போ நம்ம அது 2வது வரலாறு பார்ப்போம். பாண்டிய மன்னர்கள் வந்து மதுரையை ஆண்டுட்டு இருக்கிற நேரம், அவங்க ஆரியங்கா வழியாக கேரளாக்குள்ளே வராங்க. அங்கே வந்து அவங்க பந்தள ராஜ்யத்தை வந்து நிர்மாணிக்கிறாங்க. அப்படி வரும்போது அவங்களோட குலதெய்வமான மதுரை மீனாட்சி அம்மனுக்கு அவங்க அவங்களோட மாளிகைக்கு பின்புறம் ஒரு கோயில் கட்டுறாங்க. அதுதான் வந்து மாளிகை புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம சோட்டானிக்கரை பகவதி அப்படின்னா, சோட்டானிக்கரை இடம் பகவதின்றது அம்மனோட பேர். பழனி முருகன் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட பேர் முதல்ல இருக்கும், அதுக்கப்புறம் அந்த கடவுளோட பேர் இருக்கும். அதே மாதிரி தான் மாளிகைப்புறம்னு பேர் வந்ததுன்னு வந்து சொல்கிறாங்க. அதே போல் ஐயப்பன் 12 வயசு வரைக்கும் மீனாட்சி அம்மனை வந்து அங்கே வழிபட்டிருக்காரு. இந்த மாளிகைப்புறம் கோவில் இருக்கு இல்லையா, அதாவது 1964-5 வந்து ஒரு பெரிய தீ விபத்து நடக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும்
அந்த மாளிகைப்புறம் கோவில் இருக்கிற இடத்துல வந்து ஒரு பீட பிரதிஷ்டை அது மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து அம்மனுக்கு ஒரு சிலை மாதிரி இல்லையா. அதுக்கப்புறம் பிரம்மஸ்ரீ கண்டரேறு மகேஸ்வரரு அப்படின்ற ஒரு தந்திரி, இவர் பேர் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஐயப்பன் கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட பல விஷயங்களில் நியூஸில் எல்லாத்துலேயுமே அவரை பற்றி பேசியிருப்பாங்க. அவர் வந்து ஒரு சிலை அங்கே பிரதிஷ்டை பண்ணுறாரு, அபய முதிரையோட ஒரு அழகான சிலையை பிரதிஷ்டை பண்ணுறாரு. ஆக சில வரலாற்று குறிப்பைப்படி மதுரை மீனாட்சி அம்மன் தான் வந்து இங்கே மாளிகைப்புறத்து அம்மனாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூணாவது கதை, அதாவது சிறப்பஞ்சரா பணிக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா மிகப்பெரிய கலரி ஆசா. ஐயப்பன் வந்து இவர்கிட்ட தான் கலரி கற்றுக்கிறாரு. இவருக்கு ஒரு பெண் இருக்காங்க, அந்த பெண் பேர் வந்து லலிதாம்பிகா, இன்னொரு பேர் வந்து பூங்கொடி. ஐயப்பனும் பூங்கொடியும் சிறு வயது முதலே வந்து அங்கே கலரியை கற்றுக்கிறாங்க. சில யுத்தங்களில் வந்து இந்த பூங்கொடி வந்து ஐயப்பனுக்கு உதவியெல்லாம் செஞ்சுருக்கிறதா ஒரு வரலாறு சொல்லுது. ஒரு தடவை ஒரு மிகப்பெரிய கொள்ளைக்காரன் கூட ஐயப்பன் சண்டை போட போகிறாரு நாட்டுக்காக. அப்போ தன் குரு கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்க வர்றாரு. அப்போ குரு இல்லை, குரு வந்து அவரோட தரவாடுன்னு சொல்லக்கூடிய அவரோட சொந்த ஊருக்கு போயிருக்காரு. அப்போ ஐயப்பன் வந்து தன் மேலே போட்டிருக்கிற அந்த கவசத்தையும் அந்த கையில் இருக்கிற அந்த வாளையும் வந்து அங்கே வச்சுட்டு போகிறாரு. அப்போ தான் குருக்கு தெரியும் தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அந்த யுத்தத்துக்கு போகிறாரு. இன்னி வரைக்கும் அந்த சிறப்பஞ்சிரா குடும்பம் அந்த ஃபேமிலியில் வந்து இன்னி வரைக்கும் அதை அந்த கோயிலில் வச்சு பூஜை பண்ணிட்டு வராங்க. இந்த சிறப்பஞ்சிரா வந்து நம்ம சபரிமலையிலேருந்து ஒரு 100-150 கிலோமீட்டர் சுற்றி தான் வந்து அந்த இடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே முக்கால் வெட்டி ஐயப்பன் கோவில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஐயப்பனோட முக்கால் பங்கு சக்தி வந்து இந்த கோயிலில் இருக்கும். அதனால முக்கியமாக சபரிமலையில் சில விஷயங்கள் அந்த மகர ஜோதி நிறையமாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது பூஜை பண்ணும்போது இந்த கோயிலில் பூஜை கம்மி பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த முழு சக்தியும் சபரிமலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கே ஒரு ஐதீகம் இப்போ வரைக்கும் நிலவிட்டுருக்கு. ஆக மூணு விதமான கதைகள் வந்து நம்ம மாளிகை பொருத்தம்மனை பற்றி சொல்லப்படுது. ஒரு முக்கியமான ஒரு ஊர்வலம், அதாவது அது பேர் மாளிகைப்புறம் ஊர்வலம்னே சொல்கிறாங்க. அது மகர விளக்கு பூஜையின் போது ஐயப்ப சுவாமி வந்து திடம்பு ஊர்வலம் அப்படின்னு ஒரு ஊர்வலம் வந்து பண்ணுறாரு. அதாவது மாளிகை பொருத்தம்மன் கோவிலிருந்து இது ஆரம்பமாகுது, 5 நாள் நடக்கும் சரிங்களா. இந்த 5 நாள் நடைபெறும் இந்த ஊர்வலத்தில் முதல் 4 நாள் வந்து ஐயப்ப சுவாமி திடம்பு ஐயப்ப ஜீவசமாதியிலிருந்து 18ஆம் படம் வரைக்கும் ஊர்வலமாக கொண்டு வரப்படுது. திடம்பு அப்படின்னா என்னென்னா ஐயப்ப சுவாமியோட முக உருவம், அதுதான் திடம்பு. அதில் மீசை வச்ச மாதிரி ஐயப்ப சுவாமிக்கு ஒரு முக உருவம். பந்தள அரண்மனையில் இது வந்து தங்கத்தினால் செய்யப்பட்டது. இதை இன்ன வரைக்கும் பாதுகாத்துட்டு வராங்க. அந்த நேரத்தில் மட்டும் அதை இங்கே திருவாபரணப்பட்டி வரதுலேயே அப்போ அது கூட சேர்த்து கொண்டு வந்துடுவாங்க. இந்த தங்க திடம்பில் வந்து ஐயப்ப சுவாமி மீசையோட காட்சி தருவார். இந்த ஊர்வலத்தின் போது தான் வந்து வெட்ட வெளி அப்படின்னு ஒரு நாட்டுப்புற பாடல், இதில் வந்து ஐயப்ப சுவாமியோட வரலாறை வந்து இத்தனை ஆண்டு காலமாக வந்து ஒரு பாடிட்டே வராங்க. ஃபோல்க்லோர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுமாதிரி நாட்டுப்புற பாடல் வழியாக ஐயப்ப சுவாமியோட கதையை வந்து பாட்டாக பாடுவாங்க. 5வது நாள் ஊர்வலம் வந்து மாளிகைப்புறத்தம்மன் கோயிலிருந்து சரங்குத்தி வரைக்கும் நடக்கும். யானை மேலே ஐயப்ப சுவாமியோட திருமுகம் இருக்கும். மேலே தாளம் வந்து இசைப்பாங்க, சரணகோஷம் போடுவாங்க, தீவட்டி அதெல்லாம் வந்து கொளுத்தி எடுத்துகிட்டு வந்து மிகப்பெரிய ஒரு ஊர்வலமாக வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த தீவட்டிகளை அணைச்சிருவாங்க. ரொம்ப அமைதியான முறையில் அந்த திரும்பி மாளிகைப்புறத்துக்கே வந்து அந்த ஊர்வலம் வந்து சென்றடையும். இது காரணம் ரெண்டு சொல்கிறாங்க. ஒன்று மாளிகைப்புறத்து அம்மனும் வந்து பார்க்குறாங்க, அங்கே வந்து சரங்குத்தியில் நிறையா சரம் குத்திருக்கிறதுனால சோகமாக திரும்பி போகிறாங்கன்னு அர்த்தம். இன்னும் ஒன்று, ஐயப்ப சுவாமி தன்னோட பூதகணங்களை வந்து திருப்பி சன்னிதானத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்றதும் ஒரு ஐதீகமாக இங்கே இன்னி வரைக்கும் நடந்துட்டு வருது. இந்த சபரிமலை சீரீஸில் நம்ம இன்னும் 2 வீடியோ நம்ம தமிழ் சித்தர்ஸ் சேனலில் பார்க்க போகிறோம். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸையும் போடுங்க. அப்போ தான் வந்து எனக்கு நீங்கள் என்னோடய வீடியோ வந்து இதில் விரும்பி பார்க்குறீங்க, அதில் ஏதாவது மாறுதல்கள் செய்யணுமா இல்லை ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை பற்றி வீடியோ போடணும்னா அதையும் என்கிட்ட தெரியப்படுத்துங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்காக போடுறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் சித்தர்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் சங்கர். நன்றி. ஓம் நம சிவாயா.